கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் நம்முடைய இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் நல்ல கிருபை செய்ததற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இன்றைய தினத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நாம் பார்க்க போகிற ஒரு தீர்க்க தரிசனம் சீனாய் மலை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சீனாய் மலையினுடைய காரியங்களை வந்து நம்ம யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வந்து வாசிச்சிருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனாலும் இந்த கடைசி காலத்திற்குரிய ஒரு தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறதுனால நாம் இதை தொடர்ந்து இதை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இப்போ வந்துட்ருக்காங்க. செங்கடலை கடந்து அவங்க வந்துட்ருக்குறாங்க. அந்த வனாந்தரம் அந்த காரியங்களெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது சீனாய் மலையில் வந்து நிற்கிறாங்க. அப்போது யாத்திராகம 19 அதிகாரம் நம்ம அடிக்கடி அதில் 5 ஆறாம் வசனம் ரொம்ப ஃபெமிலியராக படிக்கிற வசனம் இல்லையா. இஸ்ரேல் ஜனங்களை சுற்றிலும் நிறுத்திட்டு மோசே இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட பேசுகிறார். தேவனுடைய சார்பாக தேவன் என்ன சொல்கிறாருன்னா, யாத்திராகம் 19:5 நம்ம வாழ்க்கிறோம் இல்லையா, இப்பொழுதும் நான் சொல்வதை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டால் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். இந்த பூமி எல்லாம் என்னோடது. நீங்கள் எனக்கு ராசாரி ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீங்க. ஸோ 8 கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கு அடுத்த வரக்கூடிய வசனங்களை நடந்த ஒரு மகா பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவ்வளவு அற்புதங்களையும் பார்க்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சோழர் கவனிங்க, அடையாளங்கள் பார்க்குறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் பேரில் இன்னும் ஒரு விசுவாசம் வந்ததா அப்படிங்கிற போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க கானான் தேசம் போகிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க இல்லையா. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களும் தேவனை பக்கத்தில் வந்து புரியுதுங்களா, அவரை பயபக்தியோடு வணங்குவதற்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அடையாளத்தை தேவன் இப்போ காட்ட போகிறார். அது என்னன்னு கவனிக்கும்போது யாத்திராகமும் 19:9 இதில் நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கவனிச்சிட்டே வாங்க. அன்புக்குரிய சகோதர சோழர்களே, கையில் பைபிள் எடுத்து வச்சுங்க, அப்படியே வாசிச்சுட்டே வாங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரியா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் அப்படின்னார். கவனிங்க, அப்போது என்ன அர்த்தம், அப்போ இன்னும் மோசேவே இன்னும் ஜனங்கள் என்ன ஆகலை, இன்னும் விசுவாசிக்கலை. அதனால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஊழியக்காரன் யார் அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு தெரியணும். அதனால் உன்னோட பேசுறதுக்கு நான் கார்மேகத்தின் மேல் வருவேன். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் கவனிங்க, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்திரு. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைக்கணும். அப்புறம் 2 அவங்கள ரெடி பண்ணிடு. 3 பாருங்கள், 3 ஆயத்தம் பண்ண கடவர்கள். 3 கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையில் இறங்குவார். ஸோ அப்போது தேவன் இறங்குற ஒரு காட்சியை அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயங்கரமான ஒரு காட்சியாக அவங்க பார்த்தாங்க. பயந்து நடுங்கினாங்க. இப்போ மோசே கிட்ட மறுபடியும் சொல்கிறார், ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லையை குறிச்சுக்கோ, அவர்கள் மலையின் மேல் ஏறக்கூடாது, அதன் அடிவாரத்தை கூட தொடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லு. மலையை தொடுகிறவன் கட்டாயமாக சாகணுங்கிறார். மலையை தொட்டக்கூடாது, அதை தொடுகிறவன் கொல்லப்படுவான். அதே சமயத்தில் ஒரு கையும் தொடலாகாது, தொட்டால் ஒன்றா கல்லெறிஞ்சு கொல்லணும், இல்லைன்னா கைப்படாமல் அவனை கொன்றும். அது மிருகமானாலும் சரி, அது வந்து மனுஷனானாலும் சரி. அதனால் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. அப்புறம் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள், படிப்படியான இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில். அப்போது கர்த்தர் வந்து அந்த சீனாய் மலையில் இறங்கும்போது ஒரு எக்காலம் பயங்கரமாக துணிக்குமா.
அப்போ அவர்கள் மலையின் அடிவாரத்தில் கரெக்டாக அவங்க என்ன செய்யணும், மலையின் அடிவாரத்தில் அவங்க வரணும். சரிங்களா? அடுத்தது, இப்போ மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் துவச்சி போடுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்கிறார், நீங்கள் மூன்றாம் நாளுக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், அந்த டைமில் யாரும் மனைவியோடு சேராதிங்க. அது எதுக்காக சொன்னார், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காரணம் என்னென்னு கூட பார்க்கலாம். உடனே அதை அந்த மாதிரி போயிடாதீங்க, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாள் அவர்களை தயார் பண்ணார். மூன்றாம் நாள் வருது. அந்த மூன்றாம் நாளில் பாருங்கள், விடியற் காலத்திலே, கவனிக்கிறீங்களா, இதெல்லாமே முக்கியமான வார்த்தைகள். மூன்றாம் நாளில் த டான், விடியற்காலம் வரும் பொழுதே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையை பார்த்தினா இடி முழக்கங்களும் மலையின் மேல் மின்னல்களும் பலத்த கார்மேகமும் மகாபலத்த சத்தமும் எக்கால சத்தமும் ஒரே டைமில் இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, மலைக்கு மேலே பயங்கரமான கார்மேகம் சூழ்ந்து நிற்குது. அதே சமயத்தில் ஒரு எக்கால சத்தம், பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்னானாங்க, நடுங்கிறாங்க. அப்போது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் இப்போ பாருங்க, யாத்திராக 19:18 வாசிக்கலாம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால், பாருங்க இப்போ கர்த்தர் சீனாய் மலையின் மேலே அக்கினியில் இறங்குறாராம். அப்போது ஏற்கனவே இடி முழக்கம் மின்னல் எக்கால சத்தமும் வருது. இப்போ தேவன் இறங்கியிருக்கிற அந்த பகுதி ஒரு அக்கினி புகைக்காடாய், பாருங்க அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. புகைக்காடுன்னு தெரியல, பயங்கரமான புகை, மின்னல், அந்த ஒரு கார்மேகமும் இருக்குது, அக்கினி புகை, புகை சூளையின் புகை பாருங்கள் பயங்கரமாக மேலே எழுப்பிட்டு. அப்போ மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக அதிர்ந்தது அந்த மலை. மலையே அதிர்ந்துன்னா எப்படி இருக்கும், இவங்க மலையடி வாரத்தில் சுற்றிலும் நிற்கிறாங்க இல்லையா, அப்போது இடி முழக்கம் மின்னல் எல்லாம் வருது, பயங்கரமாக அதிர்ந்தது. அதே சமயத்தில் எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாக, அப்போது மெதுவாக துணிக்க ஆரம்பித்து ரொம்ப பலமாக கிராஜுவலாக அது பயங்கரமான சத்தமாக வந்துதான். அப்போ மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், எல்லா சமஸ்த ஜனங்களும் பாருங்கள் மலை மேலே நின்றுக்கிட்டு மோசே தேவன்கிட்ட பேசுகிறார் இல்லையா, தேவன் மோசே கிட்ட பேசுகிறார், மோசே தேவன்கிட்ட பேசுகிறார், மறுமொழி கொடுக்குறார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடையில் இறங்கின போது உடனே மோசே மலையின் கொடுமுடையிலே தேவன் வரவழைக்கிறார். மோசே மேலே ஏறி போகிறார். பாருங்கள் என்ன நடக்குது, அப்பொழுது மோசையை பாருங்கள், கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராத படிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாத படிக்கும் இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. இப்போ ஏன் அதை திரும்பி திரும்பி சொல்கிறார், மலை மேலே வரணும், மலை மேலே வரக்கூடாது, மலை மேலே வரக்கூடாது இல்லையா, வந்தாங்கன்னா தொட்டாங்கனாலே அவங்க செத்துருவாங்களாம். அப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஒரு பிரசன்னம், அதனால தான் கர்த்தரே இறங்கின மாதிரி இங்கே சொல்லப்பட்டது. ஒரு பிரசன்னம் வரும்போது சாதாரண ஜனங்கள் அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே வர முடியாது, அவ்வளவு மேன்மையான ஒரு பிரசன்னம் அது. அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குதுங்கிறதுக்கு வெளிப்படையான அடையாளங்கள் அங்கே காட்டிட்டார். இடி வருது, மின்னல் வருது, அப்நார்மலாக அதிகாலையில் இடி வருது, மின்னல் வருது, ஒரு பக்கம் அக்னி இறங்கி புகைக்காடாகுது, யோசனை பண்ணி பாருங்கள், இன்னொரு அதே சமயத்தில் கார் மேகம், இது எல்லாவற்றுக்கு மேலாக எக்கால சத்தம் வர வர முழங்கிட்டே இருக்குது, அதே சமயத்தில் அந்த மலையே அதிர்வது. இந்த காட்சியை பார்த்தோன்னே பாருங்கள் சொல்கிறார், யாரும் மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்னு எச்சரி. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேணும். சாதாரண ஜனங்களும் பரிசுத்தப்படுத்தணும், ஆசாரியர்களும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். இப்போ தான் அங்கே சொல்கிறார் பாருங்கள், மோசே கர்த்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களுக்கு உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் என்ன செய்ய மாட்டாங்க, ஏறி வர மாட்டார்கள். அதனாலே பாருங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ, பாருங்கள் ஒரு பெரிய ஒரு அடையாளம் அங்கே முன்னாடி வந்துருச்சு, ஜனங்களெல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க,
இப்போ சொல்கிறார், நீயும் இறங்கிப்போ, போயிட்டு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். பாருங்கள், அப்போ அது வரைக்கும் மோசை எங்கே இருக்கார்? மலையில் இருக்கார். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் இறங்கி போய் ஆரோனை கூட்டிட்டு வா, ரெண்டு பேரும் மேலே வாங்க. ஆசாரியர்களும் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது. மற்ற யாரும் அந்த மலைக்கு மேலே வந்துடக்கூடாது. நீ ஆரோனை மட்டும் கூட்டிட்டு வா. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது வந்து ஒரு பிரத்யேகமாக இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே தேவன் கொடுத்த ஒரு மகா பெரிய அடையாளம். மோசே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லணும், அதே சமயத்தில் தங்களை அழைத்த தேவன் யார்னு அவங்களுக்கு தெரியணும். புரிதுங்களா? அப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம், எதற்காக இந்த நிகழ்ச்சியை தேவன் அங்கே செய்து காட்டார் அப்படின்னா, எல்லா ஜனங்களும் தேவன்கிட்ட சரண்டர் ஆகணும். அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய நியாய தீர்ப்பு, அவர் இந்த பூமியில் காட்டக்கூடிய தன்னுடைய அடையாளங்கள், இவைகளை எல்லாம் பார்த்து எல்லா ஜனங்களும் என்ன ஆகணுமா? தேவன்கிட்ட சரண்டர் ஆகணும். ஸோ அந்த டைமில் தேவன்கிட்ட எல்லாருமே அங்கே சரண்டர் ஆனாங்க. அப்போது மோசே ஆரோன் மேலே போனாங்க. அதுக்கப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் இதை குறித்து பேசுகிறார். கர்த்தர் மலையின் மேல் அக்னியின் நடுவில் இருந்து முகமுகமாக எங்களோட பேசினார். அப்போ தேவன் பேசுகிறாராம். தேவன் பேசும்போது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நான் நின்றேன். நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையின் மேல் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உபாகம் அஞ்சாம் அதிகாரத்தோட ரெஃபரன்ஸ். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பயந்து போய் மோசேகிட்ட சொல்கிறாங்க. 20 இருக்குது யாத்திராகம், 20 இருக்குது. தயவுசெய்து தேவனை பேச வேண்டான்னு சொல்லுங்கள், பயமாக இருக்குது, நீங்கள் அதுக்கு பதிலாக பேசுங்க என்று சொல்லி அவங்க சொன்னதை நம்ம வந்து வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஸோ அது அங்கே எங்கே இருக்குன்னா, யாத்திராகம் 20. இப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி கொஞ்சம் கவனிங்க. யாத்திராகம் 20 முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. யாத்திராகம் 20 முக்கியத்துவம் என்ன? மலையில் இருந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த 10 கட்டளைகள் கொடுக்குறார் பாருங்கள், அது அங்கே தான். அதை அப்போ பாருங்கள், அப்போ மோசேயும் ஆரோனும் மேலே ஏறி போகிறாங்க. தேவன் அவர்களுக்கு கற்பனைகளை போதிக்கிறார். அடுத்தது இப்போ வந்து இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கற்பனைகள் அப்படியே அவர் பேசுகிறார், தேவனே பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது. நீங்கள் படித்து பாருங்கள் யாத்திராகம் 20 தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்படி தானே ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம். நீங்கள் வேணால் யாத்திராகமம் 20 அதில் பாருங்கள், முதல் வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் அப்படின்னு ஆரம்பிக்கும். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள், தேவன் பேசி சொல்லியிருக்காரா? யாருக்கு சொல்லியிருக்கார்? இப்போ மோசேக்கு சொல்லியிருக்கார் இல்லையா. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள், உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். இந்த மாதிரி 10 கட்டளைகள் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். அதில் 18 வசனம் படித்து பார்க்கும்போது கவனிக்கலாம் பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழையும் புகையையும் கண்டார்கள். அதை கண்டவர்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம்ங்கிறாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த வசனத்தில் தேவன் டைரக்டாக அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கான் அப்படின்னு அந்த சத்தம் கேட்டிருக்கும்ல, அது நமக்கு தெரியும். அந்த சத்தம் எங்கேருந்து வந்தது? சீனாய் மலையில் இறங்குனது யார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த காலத்தில் பிதாவாகி தேவன் நேரடியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான தூதராக இருந்து தேவனுடைய ஒரு மகா பெரிய மேன்மைகளை தன் மூலம் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அங்கே மோசேக்கு அவர் காண்பிச்சுன்றதை நம்ம கவனிக்கலாம்.
பின்னாடி கூட மோசே சொல்கிறார், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். அப்போ வந்து அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களுடைய பேசினேன் என்று கண்டீர்கள், அதனால் வேறு எந்த விதமான ஒரு சொரூபமும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். இதுதான் 20 அதிகாரம். சரியா? ஓகே. ஸோ இது நடந்து முடிஞ்சிடுச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் வந்து அந்த தேவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போனாங்க. அது அதுக்கப்புறம் பின்னாடி வர சரித்திரம் நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அன்புக்குரிய சகோதரர்களுடைய பழைய ஏற்பாடு விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது பர்டிகுலராக ஒரு மலை, சீனாய் மலை, அந்த மலையில் தேவன் ஒரு அக்னி புகைக்காடாக இறங்கி, அவர் இறங்கினுடைய அடையாளங்கள் அங்கே இடி மின்னல்கள். சரியா? அதுக்கப்புறம் புகைக்காடு, இதெல்லாம் அவங்க கண் முன்னாடி பார்க்குறாங்க. மலை அதிர்ந்து எல்லா ஜனங்களும் சரண்டறானாங்க. மோசே ஆரோனை கூட்டிகிட்டு போகிறார் மேலே. அதுக்கப்புறம் அவர்களுக்கு டைரக்டாக கற்பனைகள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த கற்பனைகளுக்கு பின்னாடி அவங்க போனாங்க. அன்புக்குரிய சகோதரர்களுடைய இந்த நிகழ்ச்சி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியிலேயே ஒரு அற்புதங்கள் நேரடியாக ஜனங்க பார்த்துருக்காங்க. நம்மெல்லாம் அந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு எரிமலை வெடிச்சதுனாலே பயந்துட்டுருக்குறோம் இல்லையா? இப்போ இந்த சுனாமி பார்த்தோம், பயமாக இருக்குது. சாதாரண இயற்கை சீற்றங்களை கண்டே நம்ம பயப்படுறோமே, தேவன் டைரக்டாக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு பெரிய மலையை அப்படி அசைச்சிருக்காருன்னு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தேவன் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்ல வரார்? இது எங்கே நடந்தது? ஒரு மலையில் நடந்தது. இப்போ நமக்கு நல்லா தெரியும் மலை என்றாலே எதை குறிக்கும், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். மலை என்றாலே அது தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நடக்க போகிற முக்கியமான சில அடையாளங்களை தேவன் என்ன செய்கிறார்னா அங்கே சீனாய் மலையில் செய்து காமிச்சார். அதனால தான் நமக்கு நல்லா பாருங்கள் அந்த வசனங்கள் இப்போ ஒரு பொருந்தி வர்றத கவனிக்கலாம். நீ போய் மோசே கூப்பிட்றார். மோசே வந்து தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு விசுவாசிக்கணும் ஜனங்க. அதுக்காகவே நான் மலையிலிருந்து ஒரு பெரிய அக்னியில் நான் இறங்குறேன். எப்போ? 3 நாள். நீ போய் 2 நாளைக்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, அவங்க வஸ்திரங்களை துவைக்கணும் இல்லையா, தங்களை பரிசுத்தப்படுத்தணும். 3வது நாள் நான் இறங்குவேன், 3வது நாள் இறங்குவேன். ஸோ அப்போ அந்த 3வது நாள் நம்ம ஏற்கனவே 3வது நாள் சப்ஜெக்ட் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்து தன்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை, அவங்க தான் ஆவிக்குறை இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா, திருச்சபையின் பிள்ளைகளை அவர் செலெக்ஷன் ஆரம்பித்துட்டு போய் 2 நாள் ஆச்சு. 2 நாள் முடிஞ்சுது. இப்போ நம்ம 3வது நாள் இருக்கோம், 3வது நாள் இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவருக்கு 1 நாளுங்கிறது 1000 வருஷம். அப்போ 2 நாளுங்கிறது 2000 வருஷம், 3வது நாளுங்கிறது 3வது 1000 வருஷம் கிறிஸ்துவுடைய முதல் வருகையிலிருந்து. அது எதை குறிக்குது? தேவனுடைய ராஜ்யம். அப்போ என்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கமன்ஸ் ஆச்சோ, இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் நல்லா தெரியும். இப்போ நம்ம இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான், ஆனால் அது இன்னும் கண்ணுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? அது பூமியில் புதஞ்ச விதை மாதிரி இருக்குது. என்னைக்கு 144,000 பேர் முளைச்சி வெளியே வர்றாங்களோ, அப்போ 144,000 பேருடைய எண்ணிக்கை முடியும் போது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த ராஜ்யம் வெளியே வரும். அப்படின்னா இப்போ எப்படி வந்திருக்கு? திருடனை போல உள்ள வந்திருக்கு 3வது நாள். சரி, இப்போ இந்த 3வது நாளுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சீனாய் மலையில் 3வது நாள் அவர் இறங்கினார். அவர் இறங்கும்போது அங்கே என்னென்ன அடையாளங்கள் நடந்ததோ அது அப்படியே ஆவிக்குரிய அடையாளங்களாக இங்கே நடக்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணலாம், நம்ம அந்த 3வது நாளுக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்படின்னா அங்கே என்ன வந்தது? இடி மின்னல்கள் இல்லையா.
அப்போது இது வந்து இந்த சப்ஜெக்டு சீனாய் மலையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் இப்போ நடக்கிற ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு ஒத்திருக்கிறது என்று எப்படி சொல்லுவீர்கள்? அதுக்கு ஏதாவது மூகாந்திரம் இருக்குதா, அதற்கு ஏதாவது நிழல் பொருள் இருக்குதா என்று சொல்லி நம்ம சிந்திக்கும் பொழுது, இதன வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது இதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அழகான குழு கொடுத்துருக்கார். பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார். பாருங்க எபிரேயர் 12:18 வாசிக்கலாம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகள் இடத்திற்கும் எக்காள முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. பாருங்க இப்ப நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்ப பவுல் வந்து எபிரேயருக்கு எழுத நிருபம், இது நமக்கு எழுத நிருபம் தான். இப்ப நம்மளை பார்த்து சொல்றார், அன்றியும் நீங்க எதுக்கு வரலன்னு எழுதுறார். பாருங்க அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றியறிகிறதுமான மலையின் இடத்திற்கும், அவங்க அப்படி அங்கே வந்தாங்க, மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் அவர்கள் வந்தாங்க, எக்கால முழக்கத்திற்கும் அவர்கள் வந்தாங்க, வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் அவர்கள் வந்தாங்க. ஆனால் நம்மளை பார்த்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சேரல, அவங்க அந்த சத்தத்துக்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவர்கள் நீங்கள், மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள், அப்போ அவங்க வந்து சேர்ந்தாங்க, நீங்கள் அப்படி வரல. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு என்ன பண்ணாங்களாம், வேண்டி கொண்டார்கள். அந்த சத்தமே அவங்களுக்கு பயங்கரமாக இருந்தது, அது கேட்கக்கூடாதபடிக்கு அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம், தயவுசெய்து தேவனை பேச வேண்டான்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பயங்கரமான வாய்ஸு டைரக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க எப்படி பவுல் எழுதுகிறார். பாருங்கள் எவ்வளோ படிச்சிருக்கார். ஏனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பியினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று கட்டளையை அவங்க சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அவங்க சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசேயே பாருங்க பயந்துருக்காராம். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தால் மோசேவே நடுங்கியிருக்காருன்னா பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இதை சொல்லிட்டு பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்காயிருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, பேசுகிறவருக்கு பேச வேண்டான்னாங்க பிள்ளைங்களா, அங்கே பேச வேண்டான்ட்டாங்க, பயமாக இருக்குன்ட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அவருடைய சத்தத்தை அவங்க கேட்க முடியாமல் போச்சு. மோசே அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. பார்த்தீங்களா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த பூமியில் தான் தேவன் அங்கே அவருடைய சத்தம் கேட்டுச்சான், பாருங்கள் அதுக்கு விலகிறவர்கள் தப்பி போகாமல் இருக்க, இப்போ பரலோகத்திலிருந்து பேசுகிறதை விட்டு நாம் விலகினால் எப்படி தப்பிப்போம் சொல்கிறார். பாருங்கள் அன்னைக்கு சீனாய் மலை இறங்குது தேவனுடைய அந்த பிரசன்னம், அங்கே அப்போ யார் தான் பேசியிருக்க வேணும் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து தான் மோசேயை வழி நடத்திட்டு இருந்தார். அவருடைய சத்தத்தையே அவர் பூமியில் அவங்களால வந்து கேட்க முடியலங்கிற போது அவங்க செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் பிதாவாகிய தேவன் அவர் இப்போ கிறிஸ்து மூலமாக தான் நம்மகிட்ட பேசுகிறார். எப்படி தப்பிப்போம் இப்போ பாரு, அன்னைக்கு அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, ஆக்சுவலாக அங்கே மழை தான் அசைஞ்சுன்னு படிக்கிறோம், இப்போ கீழே அஸ்திபாரமே ஆடி இருக்கு பாருங்க, அஸ்திபாரமே அவருடைய சத்தம் அந்த பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல, இதுதான் தீர்க்க தரிசனம், ஏற்கனவே அவருடைய சத்தம் ஒரு பூமியை அதிர பண்ணுச்சு சீனாய் மலையில், இப்ப என்ன சொல்றார், இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லி கவனிக்கிறீங்களா, அப்போ இன்னும் ஒரு தரம் அப்படின்னாலே அப்போ ஏற்கனவே ஒரு தரம் என்ன இருக்கு, அவர் வந்து இந்த பூமியை அசைச்சிருக்கார். இப்போ என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைப்பேன் இல்லையா. அப்போ இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது.
இதுக்கு நம்ம ஏற்கனவே எபிரேயர்கள் நிருபம் சப்ஜெக்ட்லேயே இதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம். அப்போ இன்னும் ஒரு தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு தரம் அவர் வந்து அசைட்டார்னா அப்போ அசையாதவைகளெல்லாம் அப்படியே நிலைச்சு நிற்குமா? அசைகிறவர்களெல்லாம் ஏற்கனவே இருந்த மாதிரி மாறி போயிடும். உதாரணத்துக்கு ஒரு மலை சின்ன குன்று இருந்துன்னு வச்சுங்க, ஒரு மாதிரி அசைஞ்சதுன்னா அது ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு பூகம்பத்துலேயோ எதுலேயோ சின்ன குன்று மாதிரி ஆயிருக்கும். மறுபடியும் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா அது மறுபடியும் என்ன ஆகிடும்? அது மறுபடியும் அது ஒரு தரை மட்டமாகிடும் அந்த மாதிரி. ஆனால் அசையாதவைகள் எல்லாம் அப்படியே நிற்குங்கிறார். அது என்ன அசையாதவைகள்? இதைத்தான் சொல்கிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். இப்போ நம்மளை சொல்கிறார் அப்படின்னா, அங்கே ஒரு மலை அசைஞ்சது, அங்கே தேவன் பிரச்சனம் வந்தது, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய விஷன் பார்த்தாங்க. விஷன்ங்கிறது விஷன் கிடையாது, நேரடியாகவே அவங்க அந்த காட்சியை பார்த்தாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பேசுகிறார். இங்கே அசையாத ஒரு விஷயம் இருக்க போதான். அதைத்தான் சொல்லும்போது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ள கடவோம் அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம், நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? இப்போ பாருங்கள், எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரத்தில் இதை சொல்லிட்டு, இந்த காட்சி பயங்கரமாக இருந்துன்னு சொல்லிட்டு சீனாய் மலை, அவங்க அங்கே சீனாய் மலைக்கிட்ட வந்தாங்க. இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பாருங்கள், வாசிக்கலாம் 22 வசனம். நீங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எபிரேயர் 12 அதிகாரம் பாருங்கள் 22 வசனம். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும், அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். பர்டிகுலராக இது 2 வரியில் நடக்கக்கூடிய தீர்க்கு தரிசனம். சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், பரம எருசலேம் 21 அதிகாரம் வெளிப்படுத்தல் படிக்கிறோம் இல்லையா, பரம எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அது வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் இருந்தது, பட்சம் இல்லையா? ஸோ அப்போ பாருங்கள், அந்த பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் வந்திருக்கிறோம். இன்றைக்கி அதுதான் இல்லையா, பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட சர்வ சங்கம் 144,000 பேர் இல்லையா, அந்த ஒரு நிலைமைக்குள்ள கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இப்போ ஒரு மலை, இங்கேயும் ஒரு மலை, அங்கே சீனாய் மலை, இங்கே சியோன் மலை. கவனிக்கிறீங்களா, இந்த சியோன் மலையில் அவர் இறங்க போகிறார். அப்படி இறங்குறதுக்கு முன்னாடியே மோசேயை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, நான் சொல்கிறத நீ, அதாவது இந்த ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி நீ இறங்கி போய் என்ன செய்யணும், அவங்கள பரிசுத்தப்படுத்து, 3rd நாளுக்கென்று பரிசுத்தப்படுத்து, அந்த 3rd நாளுக்கு நான் இறங்குவேன் இல்லையா, நான் இறங்கும்போது எல்லா ஜனங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க, அப்போ 2 நாளைக்கு நீ போய் பரிசுத்தப்படுத்து. நான் அன்புக்குரிய சகோதர சொல்லே, இப்போ மோசே நமக்கு நல்லா தெரியும், பல சந்தர்ப்பங்களில் மோசே நமக்கு யாருக்கு நிழலாக இருக்கார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார். இந்த சப்ஜெக்டில் தேவன் பேசுகிறாராம், மோசே கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் பேசுகிறார், என்னுடைய உண்மையான மகன் உன்னை விசுவாசிக்கணும். அப்போ 2 கழிச்சு, அப்போ 2 புரிஞ்சு 2000 வருஷம், 3rd நாள் தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னுடைய சார்பாக பாருங்கள், அன்னைக்கு தேவ இறங்கினார்னு சொன்னார் இல்லையா, அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய சார்பாக இறங்குறார். அவர் அந்த பூமியில் இறங்கிட்டாலே இந்த பூமி என்ன ஆயிரும் தெரியுங்களா, அன்னைக்கு அந்த மலையில் கடுமையான கார் மேகம் வந்ததா, இடி மின்னல் வந்ததா, அதே மாதிரி இந்த பூமியில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வருகிற பற்றி படிக்கிறோம் இல்லையா, அது மப்பும் மந்தாரமான நாள், அது இருளும் பால்கடிப்புமான நாள், படிச்சிருக்கோமா இல்லையா, அது எல்லா ஜனங்களுக்கு இக்கட்டும் இடுக்கமான நாள், அப்படி வந்தால் தான் ஜனங்க சரண்டர் ஆவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய கார்மேகம் இந்த பூமியை சூழ்ந்துள்ளது, நமக்கு நல்லா தெரியும் கார்மேகம் என்பது ஒரு இருண்ட, பாருங்கள் மேகம் வந்தால் இருண்டு இருக்கும் இல்லையா, நம்ம ஏற்கனவே அதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம், ஒரு இருண்ட காலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டார்னாலே இந்த பூமியினுடைய பூலோக அமைப்புகள், சாத்தானுடைய அமைப்புகளுக்கு இது ஒரு இருண்ட காலம். தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை,
தெரியாத மாதிரி உள்ள வந்திருக்கு. அப்படின்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இப்போ அன்றைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களாகட்டும், அவருடைய ஆசாரியர்களாகட்டும், ஆரோனாகட்டும், ஆரோனும் ஒரு ஆசாரியன் தானே, அவர்களுக்கு என்ன செய்ய சொன்னார் தெரியுங்களா? மூன்றாம் நாளுக்கென்று அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தினார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நோக்கமே அது பரிசுத்தப்படுத்துறது தான். அது எங்கிருந்து ஆரம்பிக்குது? திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? திருச்சபையிலிருந்து பரிசுத்தம் ஆரம்பிக்கணும். அப்புறம் தெல் கூட்டம், அப்புறம் முற்பிதாக்கள், அந்த ரேஞ்ச் அப்படியே வரும் இல்லையா? அப்போ எல்லா ஜனங்களும் தங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அங்கே ஒரு ஆப்ரேஷன் தேவைப்பட்டது அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த ஆப்ரேஷன் கண்ணு முன்னாடி தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சவுலே, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நிறைய பாடங்கள் பார்த்துருக்கோம். அதில் வந்து கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கர்த்தருடைய நாளுங்கிற விஷயத்துக்குள்ளேயே ரெண்டு பாகம் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஒன்று, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள். இன்னொன்று, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் இல்லையா? அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷம், கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாளுங்கிறது இன்னொரு 1000 வருஷம்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரே 1000 வருஷம்தான். ஆனால் அந்த 1000 வருஷங்கிற கர்த்தருடைய நாளுக்குள்ள முதல் பாகம் பெரிதும் பயங்கரமாக இருக்கும், ரெண்டாம் பாகம் பெரிதும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அப்போ பெரிதும் பயங்கரங்கிறதுக்கு நமக்கு நிறைய தெரியும். கிறிஸ்து வந்தோடனே இந்த உலகத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, உலக கவர்மெண்ட்ஸ், உலக ராஜ்யங்கள் அதை வெளியெடுக்கணும் இல்லையா? அதற்காக உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு தான் பெரிதும் பயங்கரம். அந்த நியாய தீர்ப்பினுடைய உச்சக்கட்டம் தான் மூன்றாம் உலக யுத்தம். அது முடியும் போது இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்தினும் எல்லா ஜனங்களும் சரண்டராக வருவாங்களாம் தேவனிடத்தில். நம்ம ஏற்கனவே நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை பிடித்துட்டு உங்ககிட்ட தான் தேவன் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்தோம்னு சொல்லி வருவாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் தேவன்கிட்ட சரண்டர் ஆகும்போது உயிர்த்தெழுதல் அதனுடைய அடிப்படையில் வரும். அந்த உயிர்த்தெழுதல் வந்ததுக்கப்புறம் பெரிதும் பிரகாசமான விஷயம். அப்படின்னா பெரிதும் பிரகாசங்கிறது என்ன? பயங்கரமான வெளிச்சம். சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். உலகமெங்கும் தேவனை அறிகிற வெளிச்சம், அதுதான் பெரிதும் பிரகாசமான நாள். புரியுதுங்களா? அப்போது ஒரே நாள் தான், அதனுடைய முதல் பாகம் பெரிதும் பயங்கரமாக இருக்கும், ரெண்டாம் பாகம் பெரிதும் பிரகாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்கனவே 1000 ஆண்டு அரசாட்சி சப்ஜெக்டை நம்ம வந்து பார்த்துருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கவனிக்கும் போது இப்போ இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் வரலாம் பாருங்கள். ஜனங்களை சுற்றிலும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எல்லை குறித்து யாரும் மலையை தொடக்கூடாதுன்ட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜா, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் இறங்கியிருக்கு. அந்த ராஜ்யத்தில் முதல் பாகம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த பூமியில் ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்புகள் நடந்துட்டுருக்கு. அதனால் யாரும் அதை தொடக்கூடாதுங்கிறார். ஏன் அப்படின்னா பாருங்க, சங்கீதம் 89:7 வாசிக்கலாம். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். பாருங்க, அவர் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அப்போ தேவன் அங்கே இறங்கியிருக்காருனாலே அவர் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது. ஏன்? அவர் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவராகவும் பராக்கிரம் உள்ளவராகவும், புரிதுனா பயங்கரம் உள்ளவராகவும் பயப்படத்தக்கவராகவும் இருக்கக்கூடிய கடவுள். பயங்கரம்னா ஏதோ ஜனங்களுக்கு கேடு அந்த அர்த்தம் அல்ல, அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த நீதியில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது, அவருடைய நீதியை தொட முடியாது, அவருடைய பரிசுத்தத்தை தொட முடியாது, அவருடைய மேன்மையை யாருமே தொட முடியாது. அதனால தான் சொன்னார், மலையை தொற்றாதீங்க. அப்போது தேவனை நம்ம தொட முடியுமா? தொடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனை நம்ம தொடருக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருக்கு. அப்போ தேவனை தரிசிக்கிறவங்க எப்போ தரிசிப்பாங்க? இயேசு கிறிஸ்து மாதிரி மாறினா தானே தரிசிக்க முடியும்.
இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை போய் தொட்டக்கூடாது. அதுக்கு பேர் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏன் தொடக்கூடாதுன்னு சொன்னார், ஒருவேளை தொடப்போனால் அவங்களுக்கு அழிவு தான். அப்படி அந்த அழிவு தான் அப்படிங்கிறது என்ன அடிப்படை, அதை குறித்து தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கியிருக்கார். இப்போ அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படி வருதுன்னா இடி மின்னல் மாதிரி வருதான். எப்படி ஒரு இடி மின்னல் வந்தால் நம்ம என்ன பயந்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில் உலக ராஜ்யங்கள் மேலே, தலைவர்கள் மேலே இல்லையா, அப்புறம் அவனுடைய சாத்தானுடைய அமைப்புகள் மேலே. இதை வந்து தேவன் வந்து அது எப்படி அந்த காட்சி இருந்ததுன்னா, ஒரு பக்கம் இடி மின்னல் கார்மேகம், இன்னொரு பக்கம் அக்னி, எல்லாம் ஒரே டைமில் வந்து இறங்கியிருக்கு. அப்போ தேவன் வந்து தன்னுடைய நியாய தீர்ப்பு எப்படி காட்டுறார் இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 66:15 வாசிக்கலாம். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செழுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார். பார்த்தீங்களா, இதுதான் அங்கே சீனாய் மலையில் எப்படி அவர் வந்தாரோ, அவருடைய பிரசனம் வந்ததோ, அதே மாதிரி தம்முடைய கோபத்தையும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலையும் தான் அக்னி ஜுவாலையாக தேவன் இந்த பூமியில் கொடுக்குறார். அப்போது ஒரு அக்னி என்பது எதை குறிக்குதுன்னு கவனிக்கலாம். தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு, அவருடைய கோபம், அவருடைய கடிந்து கொள்ளுதல், புரியுதுங்களா? அக்னியோடு வருவார், அதே சமயத்தில் பெருங்காற்றை போல. அப்போ அந்த பெருங்காற்று அடிக்கும் போது தான் அந்த இடி இடி மின்னலெல்லாம் அது வரும். அதுலேயே 16 பாருங்க, கர்த்தர் அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராக இருப்பார்கள். அதற்கு இப்போ உதாரணம் கொரோனா. பாருங்கள், உலகமெங்கும் எத்தனை பேர் செத்துட்டாங்க பாருங்கள். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு, அவருடைய கோபம், அவருடைய கடிந்து கொள்ளுதல். இந்த உலகத்துக்கு இப்போ என்ன சொல்ல வரார் தெரியுங்களா? தேவன் சுத்தமாருங்க அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப நீடிச்சிட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் உலக ஜனங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுங்களா? பரிசுத்தமாருங்க அப்படிம்பார். பரிசுத்தம்னா தெரியுமே, பரிபூரண சுத்தம். இன்றைக்கி ஒரு சிலர் இப்படி ஒரு கை கால்களை மட்டும் கழுவுற மாதிரி, ஒரு சில தான சுத்தம், முழு சுத்தம் இல்லை. அப்போது தேவன் இந்த உலகத்தை, இந்த நியாய தீர்ப்பு, இந்த இடி முன்னலெல்லாம் நியாய தீர்ப்புகள் மாதிரி இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்களை தேவன் சுத்தப்படுத்துவதற்கு பாயத்தம் பண்ணுறார். அதனால் பாருங்கள், அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். மலை அதிர்ச்சா? இன்றைக்கி அதிர்ந்துட்டுருக்குது, எல்லா ராஜ்யங்களும் அதிருது. அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகஞ்சிருமா? அதைத்தான் நாங்கள் பார்த்தோம், அக்னி புகைக்காடாய் அங்கிருந்தது. புகஞ்சிரும்னா தெரியும் இல்லையா, அது அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம். ஆனால் அடுத்த வசனம் எவ்வளோ ஆறுதலாக இருக்கு பாருங்கள், ஆனால் நான் உயிரோடு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். அப்போ இதை சங்கீதக்காரன் எழுதும்போது தேவனுடைய நியாய தீர்ப்புகளை முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தேவனை நான் பாடிட்டுருப்பேன். அதே 50 சங்கீதம் பாருங்கள், 1 வசனம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். எல்லா பூமியை கூப்பிடுறார். எங்கிருந்து கூப்பிடுறார் பாருங்க, வாசிக்கலாம். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். இப்பதான் படிச்சோம் இல்லையா, நீங்களோ சியோன் மலை நடத்திற்கும் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பார். அப்ப பூரண வடிவம் எப்ப சியோன் வரும்னா 144,000 பேருடைய அந்த லக்க முடிவு தான் பூரண வடிவுள்ள சியோன். அந்த லக்கம் என்னைக்கு முடியுதோ அப்போ தான் தேவன் பிரகாசிப்பார். பிரகாசமுள்ள நாள் படிக்கிறோம் இல்லையா, அந்த நாள் வர்றதுக்கு முன்னால் இந்த பூமியில் ஒரு மகா பெரிய ஒரு சங்காரம் இருக்கும். இதையத்தான் 53 பாருங்கள், நம்முடைய தேவன் வருவார். எப்படி அன்னைக்கு இறங்கினார் அந்த மாதிரி மௌனமாகிறார். அவருக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமி என்ன பண்ணுறாரா, அவர் கூப்பிட்றார் இல்லையா. யார் தெரியுமா அந்த வானம்? அதுதாங்க அடுத்த வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம். எல்லாரையும் நியாயந்தீர்க்கறக்கு ஒரு பெரிய பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கு. அப்போ நியாயந்தீர்க்கறக்கு உயர வானத்தை அவர் கூப்பிட்றாராம். அது யாருன்னு பாருங்கள், அவங்க தாங்க சங்கீதம் 55 வாசிக்கலாம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள்.
இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது அவருடைய நோக்கம், என்னோட உடன்படிக்கை பண்ணின ஜனங்களை கூட்டுங்க, கூப்பிட்றாரு. பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை. அப்போ அந்த 2000 வருஷமாக இந்த ஜனங்களுடைய பரிசுத்தமாகுதலை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கார். இப்போ அவர் 2வது வருகையில் வந்து, 2000 வருஷம் முடிஞ்சு 2வது வருகையில் வந்து 3வது நாள் இங்கே பர்டிகுலராக என்ன நடக்கணும்னா, விசேஷமாக திருச்சபையின் பிள்ளைகள் பரிசுத்தமாகணும். ரொம்ப முக்கியம், திருச்சபையின் பிள்ளைகள் ஃபஸ்ட்டு. அதனால தான் சொன்னார், நீ போய் 2 நாளைக்கு பரிசுத்தப்படுத்தினார். 2000 வருஷமாக திருச்சபையின் பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்தணும். அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது ரொம்ப கிளியராக சொல்கிறார், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. இதை தாங்க செய்ய சொல்றாரு. இப்போ இந்த 2000 வருஷமா, இப்ப நம்ம 2000 வருஷம் முடிஞ்சு ராஜ்யத்தினுடைய காரியங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு தான் இது மிகப்பெரிய எச்சரிப்பு. நீங்க மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க, நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அன்றைக்கி அதுதானே சொன்னார், எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தினார். இன்றைக்கி அந்த வேலை தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல இருதயத்தில் சுத்தம் இல்லை அதை சுத்தம் பண்ணும். இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா மாம்சமும் சுத்தம் இருக்காது, இதையும் சுத்தம் பண்ணும். அப்போ எல்லா அசூசையும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு மேலும் மேலும் பரிசுத்தமாகணும். அதுக்கு தான் நம்ம வந்து நம்மை வந்து தயார் பண்ணுமே ஒழிய மலையை தொடரக்கூடாது. அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். மலையை தொடரக்கு ட்ரை பண்ணக்கூடாது, பரிசுத்தமாகிறது தான் ட்ரை பண்ணோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா, பரிசுத்தமாகிறத விட்டுட்டு மலையை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது நம்மக்கிட்ட அப்போ அசுத்தம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்படி என்னென்ன நம்மக்கிட்ட வெளியே போக வேண்டிய அசுத்தங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், இதெல்லாம் தான் சகல துர்க்குணம், சகலவித கபடத்தையும், சகலவித கபடம், நல்லா கவனிங்க, சாதாரண கபடம் இல்லை, எந்த விதமான கபடமும் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா. அடுத்தது வஞ்சகங்களையும், வஞ்சகம், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. சகலவித புறங்கூறுதல், இவரை பற்றி சொல்லாங்க, இவரை பற்றி சொல்லக்கூடாது அப்படி இல்லை, யாரை பற்றியும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. மல்கியாவில் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போது இந்த விதமான அசுத்தங்களை இல்லாமல் நம்மளை விட்டுட்டு பாருங்கள், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட முறை நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். நம்முடைய ஒரே நோக்கம் களங்கமில்லாத வேத வசனங்களையே. அப்போது களங்கமில்லாத ஞானப்பாலை குடிக்கிறவங்களுக்கு களங்கம் உள்ளே இருக்காது இல்லையா? கலப்படப்பாலை குடிக்கிறவங்களுக்கு உள்ள கலப்படம் தான் இருக்கும். அப்போ நம்ம வேதத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதனுடைய முடிவு பரிசுத்தமாகுதல். மற்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா பரிசுத்தமும் அசுத்தமும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் தீமோத்தேயு இப்போ என்ன சொல்கிற, நீங்கள் வளரணுங்கிறார். அடுத்தது தீமோத்தேயுக்கு எழுதும்போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நட. அப்படி இல்லை, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சொல்கிறார், உன்னை யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. நீ குழந்தையாக இருந்திருக்க, இப்போ நீ வளர்ந்து இளமையாயிட்டிருக்க, உன் இளமையை குறித்து அப்படின்னா, இப்போ நிறைய சபையில் முதல் சத்தியத்துக்குள்ளே வரவங்க குழந்த மாதிரி ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா இளமை. அப்போ அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும், வார்த்தையில் நடக்க அன்பில் ஆவியில் விசுவாசத்தில். அடுத்தது அதே தீமோத்தேயு எழுதும்போது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நீ இவைகளையே சிந்தித்து கொண்டிரு. இன்றைக்கி நமக்கு அதுதான் பரிசுத்தமாகிறதுக்கு நம்ம இவைகளையே தான் சிந்திச்சுட்ருக்கணும். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளை நிலை கொன்று. நீ என்ன உபதேசம் பண்ணுறியோ அதில் நிலைச்சு நில்லுங்கிற. இப்படி செய்வாயானால் உண்மையின் உன் உபதேசத்தையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். அப்போது இந்த 2000 வருஷமாக பவுல் பாருங்கள், 1800 வருஷம் 900 வருஷங்களுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்காரு. அப்போ இது 2000 வருஷமாக இந்த வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பயன்பட்டுருக்கு. பட் இடையில அந்த இருண்ட காலத்தில் இது சுத்தமாகவே யாருக்கும் போகலை.
ஆனாலும் தேவன் அவர்களை தம்முடைய ஆவியினாலே வழி நடத்தி இருப்பார். விசேஷமாக இப்போ கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கடைசி காலத்தில் இப்போ நாம் பரிசுத்தமாவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் மணிகள் தான் இதெல்லாம். அதனால தான் வேற ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 13:32 வாசிக்கலாம். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன். நான் கிறிஸ்து அவர் மூன்றாம் நாளில் நிறைவடைவாரா? நிறைவடைவார்னா புரியுது இல்லையா, அவருடைய சபையினுடைய நிறைவு. அப்போது இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி எங்கிருந்து? வெளியிருந்தில்லை, எனக்குள்ளிருந்து. அப்படி துரத்தினா தான் நான் நிறைவடைவேன். அப்போ எனக்குள்ளேன்னு இயேசு கிறிஸ்து யார் சொல்கிறாருன்னா அவருடைய திருச்சபை சரீரம். அப்போ சரீரத்துக்குள்ளே நிறைய பிசாசு இருக்குது. என்னென்ன பிசாசு? அதான் பார்த்தோமே, வஞ்சக பிசாசு, புறங்கூறுதல் பிசாசு, அசூசு எல்லாம் இருக்கு இல்லையா. இத்தனை பிசாசு நமக்குள்ள இருக்கு. இந்த பிசாசுகள் என்னைக்கு நம்மளை விட்டு வெளியே போகுதோ அன்னைக்கு தான் நம்ம பரிசுத்தமாகும். அப்போ நம்ம சுத்தமாக இருக்கு, நமக்கு என்ன இப்போ தேவை? இதை தான் பவுல் சொல்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாள். அப்போது இந்த இதிலிருந்தெல்லாம் ஒரு அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாகணும்னா எவ்வளவு தண்ணீர் நமக்குள்ள அது ஊற்றப்படுகிறதோ முழுகணுமா தண்ணீரில் பாருங்க. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ நம்மளை எதுக்காக இப்போ கூப்பிட்டுருக்காருன்னா பரிசுத்தமாகிறது, பரிசுத்தமாக்குகிறதுக்கும். கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வோம். எத்தனை முறை பார்த்துருக்கோம், நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? தன்னுடைய சபைக்காக. தன்னுடைய சபை தேவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் போது பரிசுத்தமும் பிழையற்ற சபையாக இருக்கணும், கிறிஸ்துவுடைய சபையாக இருக்கணும், அவருடைய சரீர அங்கமாக இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, சரீரம் கெட்டு இல்லையா, இதற்குள்ள நிறைய அசூசிகள் நிறைஞ்சிருக்கு. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய தண்ணி ஊற்ற விரும்புகிறார், தண்ணி ஊற்றி கழுவ விரும்புகிறார். இங்கே நம்மக்கிட்ட கரை திரை எல்லாமே இருக்குதான், ஸ்பாட்டட் அண்ட் ரிங்கிள்னு இருக்கும். ஸ்பாட்டட்னா அதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டு நம்மளை விட்டு போகணும்னா அடிக்கடி வேதவசனங்கிற தண்ணீர் விட்டு நம்ம கழுவிட்டே இருக்கணும். வஸ்திரம் இதை தாங்க சொன்னார், ரெண்டு நாளைக்கு இவங்க வஸ்திரங்களை எல்லாம் துவைச்சு போட்டு சொல்லியிருங்க, சுத்தமாக இருக்கணும். அப்போது என்னை சந்திக்க வரும்போது இவர்கள் எல்லாருமே சுத்தமாக இருக்கணும். அதனுடைய நிழல் தான் இன்றைக்கி சபை, நாளைக்கு உலக ஜனங்கள், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரே ஆர்டர் தான், இன்றைக்கி நம்ம சுத்தமாகணும், நாளைக்கு உலக ஜனங்கள் சுத்தமாகிடும். இன்றைக்கி நம்ம சரண்டர் ஆகணும், நாளைக்கு உலக ஜனங்கள் சரண்டர் ஆகிடும். அப்புறம் ரெண்டு நாளுக்குங்கிற போது இந்த 2000 வருஷமாக சுத்தப்படுத்துகிற வேலையை தாங்க ஆண்டவர் இயேசு கொடுத்து செய்கிறார். அதனுடைய முடி மூன்றாம் நாள் அதிகாலையில் நம்ம இருந்துட்டுருக்குறோம். இங்கே ஏற்கனவே இங்கே என்ன வந்தாச்சு, தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஈட்டிகளாகவும் மின்னல்களாகவும் புகைக்காடாகவும் அக்னிகளாகவும் இறங்கியாச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பொருளாதார சீர்கேடு, சமுதாய சீர்கேடு. இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்தும் இன்றைக்கி ஜனங்களால் ஒரு நல்ல நிம்மதியான லைஃப் இல்லை பாருங்க. காரணம் இது ஒன்று தான், எல்லா இடத்துலையும் இந்த சீர்கேடுகள். இதை கண் முன்னாடி தேவன் பார்க்க வைக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வஸ்திரங்களை நம்ம சரி பண்ணிக்கணும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 16:15 வாசிக்கலாம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கே விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். பாருங்க, தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்போ நம்ம இருக்கிற வஸ்திரம், நம்மகிட்ட இருக்கிற வஸ்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பேர், சட்டையா, மேல் சட்டையா, அல்லது உள்ள அங்கியா, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியா. நம்மகிட்ட இருக்கிற அந்த வஸ்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் கலாத்தியர் 3:27 படிச்சிருக்கோம் இல்லையா. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இந்த வஸ்திரம் கிறிஸ்து என்கிற வஸ்திரம், த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா. இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு ஏற்கனவே ஞானஸ்தானத்தில் வாங்கியிருக்கோம், ஆனால் நிறைய அழுக்காக்கிருக்கு.
திருவசனம் என்னும் தண்ணீர் முழுக்க நான் நல்ல சீக்கிரம் சுத்திகரிங்க அப்படிங்கிறார். நம்மளை பார்த்து சுத்திகரித்து துவச்சி போட்டிருங்க, மூன்றாம் நாள் இறங்கிடுவேன், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, துவச்சி போட்டிருங்க. அடுத்தது மனைவி இடத்துல சேராதிருங்கள். இது என்னது, இதற்கும் பரிசுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ மனைவினுடைய சேர்றது அவ்வளோ அசுத்தமா? விவாகம் யாவருக்குள்ளும் கணம் உள்ளதுன்னு தேவன் தானே சொன்னார். அப்போது இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, இந்த டைமில் நம்முடைய நோக்கம் முழுவதும் தேவனை நோக்கி இருக்கணும், தேவன் சொல்கிற பரிசுத்தத்தை நோக்கி இருக்கணும். நம்ம வேறு எந்த விதமான மற்ற உலகப்பிரகாரமான உறவுகளுடைய தாக்கங்கள் நம்மளை தாக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறார். ஸோ இப்போது கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்றைக்கு மூன்றாம் நாள், ஆதாமிலிருந்து ஏழாம் நாளுக்குள் இருக்கும். இப்போ அக்னி புகைக்காடு அந்த மேலே இறங்கும்போது அங்கே இடி மின்னல்கள் வந்தது. அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏதோ எக்கால சத்தம் கேட்டுதான், அந்த எக்கால சத்தம் வர 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 ஜாஸ்தியாகிட்டே வந்துதான். ஜனங்கள் அதெல்லாம் தான் பார்த்து தான் நடுங்கினாங்க. அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை குறித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 16:17, நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான் இதெல்லாம், படிச்சிருக்கிறோம், வாசிக்கலாம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில், இது நமக்கு தெரியும், ஏழாம் தூதன் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர், அவர் வந்து ஆகாயம்ங்கிறது இப்பாருகின்ற இன்னைக்கு வந்து சத்தியமே ஆகாயத்தில் தான் வந்துட்டுருக்கு. அப்போது ஆயிற்றுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, சத்தம் கேட்ட உடனே பாருங்கள், சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று, பூமி மிகவும் அதிர்ந்தது. இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு, பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டுருக்கு. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகவில்லை. இன்றைக்கி அதனுடைய ஆரம்பம் தான், இன்னும் பெரிய அதிர்ச்சியெல்லாம் இந்த பூமி பார்க்க போகும் இல்லையா. அதனால தான் ஆகாய தீர்க்க தரிசி எழுதினார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம் இல்லையா, வானம் எக்லிஷாஸ்டிக்கல் வேர்ல்டு, அந்த அரசியல் உலகம், சாத்தானுடைய ஆட்சி, பூமி இந்த அமைப்புகள், சமுத்திரம் கொந்தளிக்கும் ஜனங்கள், வெட்டாந்தரை கொந்தளிக்காத ஜனங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாத சில நாடுகள், அதுவும் இன்றைக்கி கொரோனாவில் அசைஞ்சாச்சு. அதனால தான் சொல்கிறார், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், அதுதான் மலையை அசையணும், சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும். அதுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் இது விளக்கம். எல்லாரையும் அசைஞ்சதுக்கப்புறம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரே, எல்லா ஜனங்களும் விரும்பின ஒரு ஆட்சி இந்த பூமியில் வரும். அது வரைக்கும் இந்த பூமியில் ராஜ்யத்துக்குள் இருந்தாலும் பெரிதும் பயங்கரமான விஷயந்தான் நடந்துட்டுருக்கோம். இந்த பெரிதும் பயங்கரமும் அது மூன்றாம் உலக யுத்தத்தோடு முடியும் போது அடுத்தது எது ஸ்டார்ட் ஆகும்னா, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் ஸ்டார்ட் ஆகும். ராஜ்யத்துக்குள்ளே பெரிதும் பிரகாசமான விஷயம் இது. அப்போஸ்தலரில் நம்ம ஏற்கனவே பேதுருடைய முதல் பிரசங்கம்ங்கிற சப்ஜெக்டை படிச்சிருக்கோம். அப்போ அங்கேயே ஒரு பெரிய மரிசுத்தாவி வந்ததுக்கப்புறம் அங்கே நடந்த சில நிகழ்ச்சிகள், யோயேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தையெல்லாம் பேதுரு பேசுகிறார். அப்போ அதில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயந்தான் அது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே. அப்படின்னா புரியுதா? அப்போ பெரிதும் பயங்கரமான நாள் இருக்கு, அடுத்தது பெரிதும் பிரகாசமானங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் சத்தியம் போதிக்கப்படக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரகாசமான நாள்ங்கிறது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். வர்றதுக்கு முன்னால் இங்கே சூரியன் இருன்றும்னா பப்பும் மந்தாரம், சந்திரன் ரத்தமாகும். இதுக்கெல்லாம் விளக்கம் ஏற்கனவே பார்த்துருவோம். திருச்சபை தன்னுடைய கோர்ஸ் முடிச்சிருவாங்க. அப்போது இந்த காரியத்தை கவனிக்கும் போது, இந்த டே ஆஃப் லார்ட் அப்படிங்கிறது கர்த்தருடைய நாள், அதில் முதல் பகுதி பெரிதும் பயங்கரமான விஷயம் நடக்கும், ரெண்டாம் பகுதி பெரிதும் பிரகாசமான விஷயம் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாள பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். அதுதான் இன்றைக்கி பெரிய பெரிய பிரச்சனைகளாகவும்
நியாய தீர்ப்புகளாகவும் சண்டைகளாகவும் புரிதுனா பெரிய பெரிய போர்களாகவும் இன்றைக்கி அது உருவெடுத்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் புகை மண்டலம் உருவெடுத்திருக்கு. இதை குறித்து செப்பனையாக எழுதுகிறார், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, என் சினமாகி உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன், பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினால் அழியும். தான் அங்கே அப்படித்தான் அக்கினி, அது ஒரு அதிசயத்தை காட்டினார், இங்கே வந்து அழிஞ்சே போயிருந்தார், அழியும். இப்போ எப்படி முடிக்கிறார் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இங்கே சீனாய் மலையில் இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்க, ஆனால் இவங்க ஒன்றும் நடக்கலை, பயந்தாங்க, பயந்துட்டு தேவனுடைய கற்பனைகளை கேட்டாங்க 20 ஆனால் அதே விஷயம் இங்கே இப்போ நம்ம 2 இங்கேயும் அவர் சீனாய் மலைங்கிறதவருடைய ராஜ்யம் அதில் அவர் இறங்கியாச்சு. இங்கே பயங்கரமான அக்னி இடி மின்னல் நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வந்தாச்சு, ஜனங்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டுக்கிறாங்க. அப்போ அந்த நியாய தீர்ப்பு இந்த பூமியில் இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எக்கால சத்தம் வர 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 அதிகமாக துணிக்குமா. எக்கால சத்தம்னா தெரியும் இல்லையா, எக்கால சத்தியம், கடைசி கால எக்காலத்திற்குரிய சத்தியங்கள் இன்றைக்கி அதிகமாக வெளியே வந்திருக்கு பாருங்கள், கிராஜுவலாக வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய சத்தியங்கள் வெளியே வந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் வெளியே வரும்போது யாரும் துணிகரமாக போய் மலையை தொற்றாதீங்க. அப்போ ஏன் மலையை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, தேவன் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை செய்கிற குணத்திற்கு பேர் துணிகரம் இல்லையா, அந்த பயமில்லாத இருக்கிற ஒரு நிலைமை. அப்படி யாராவது நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா கல்லறி உண்டு அல்லது ஊடுருவை எய் உண்டு நீங்கள் செத்துருவீங்கிறார். அப்படின்னா ஒரு ஒரு மரணம், ஒரு நியாய தீர்ப்பு வந்துடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் தங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய மலையை தொடரக்கூடாதான். இப்போ கேள்வி, மலையை தொடர்றதுன்னா என்ன, துணிகரம் அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ சில துணிகரங்கள் கூட இப்போ நமக்கு தாவீதினுடைய காலத்தில் உடன்படிக்கை பெட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா, அதில் பாருங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க, பாருங்கள் 2 Samuel 6:6 வாசிக்கலாம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். பெட்டி உடன்படிக்கை பெட்டி கீழே உழுகுதுன்னு சொல்லி டக்குன்னு புரிச்சாரான். அப்போ கர்த்தருடைய கோபம் வந்து ஊசாவின் மேல் மூண்டது, அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவனை அடித்தார், அவன் பெட்டி அண்டையே சேர்த்துட்டாரான். நல்லா புரிஞ்சுக்கலாமா, அப்போ அந்த துணிவு நிமித்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது கர்த்து ஊசாவை அடித்த நிமித்தம் விசனப்பட்டு அப்புறம் வேறு பக்கம் அதை நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அந்த சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு தெரியும், அங்கே அந்த பெட்டி விழுகிறதுக்கு முன்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டி தனக்காக அது போராடி இருக்கு. யார் உடன்படிக்கப்பட்டியை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். இவருக்கு என்ன வேலைன்னா வண்டி ஓட்டுறதா வேலை, இவர் வண்டி ஓட்டுற வேலையை விட்டுட்டு உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் கொடுத்த வேலையை விட்டுட்டு அவர் கொடுக்காத ஒரு வேலை என்ன பண்ணுறார் இப்போ செய்கிறார், அதுக்கு பேர் தாங்க துணிகரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் இந்த துணிகரம் வந்துடக்கூடாது. அந்த துணிகரம் வந்துருச்சுன்னா மலையை தொடர்றதுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, தேவன் அளவுக்கு தங்களை உயர்த்திக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ எப்போ தேவன் அளவுக்கு தங்களை உயர்த்திக்குவாங்களோ அப்போவே மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, தேவனுடைய சத்தியத்தில் தாழ்ந்து போகணுங்கிற சிந்தமெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி போயிட்டாங்கனாலே என்ன ஆகிடும்னா அழிவு தான் சொல்கிறார். அப்போ நம்ம எந்த காலத்தை கொட்டும் நம்ம தேவனுடைய ஸ்தானத்துக்கு நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, உயர்த்திடவே கூடாது. சங்கீதம் 19:7 வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இது பாருங்க தேவனுடைய வேதத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இது எப்படி இருக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் அது நிலச்சிருக்கிறமா இருக்குது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும்
தெளித்தேனிலும் மதுரம். அவ்வளோ அருமையான வசனங்கள். அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளை அதிகமாக எச்சரிக்குதா? அன்னைக்கு அப்படித்தான் மலையை தொடக்கூடாதுன்ட்டார், எச்சரிப்பு. இன்னைக்கு நம்ம வசனங்கள் மூலம் நம்ம நிறைய எச்சரிப்புகள் நமக்கு கிடைக்கும்போது அந்த எச்சரிப்புகளை கேட்டு சரண்டர் ஆயிடணும். அதை மீறினோம்னா மலையை தொடர்ற மாதிரி. அதனால தான் பைபிள் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விளக்கியலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார். துணிகரமான பாவம், அந்த துணிகரத்துக்கு பேர் தான் மலையை தொடர்றது இல்லையா. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், பாவங்களுக்கும் அடியேனை விளக்கிக்காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும் அப்பொழுது நான் பாருங்கள் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நான் நீங்களாயிருப்பேன். அப்போ ஒரு பெரும் பாதகம் வந்துருமா, நான் துணிகரமாக செய்யக்கூடிய பாவங்கள் நிமித்தம் அதுக்கு நான் நீங்களாயிருவேங்கிறார். பிரசங்கியில் படிக்கிறோம் இல்லையா, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் கூட ஒரு வாயில் நீ பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கார், நீ பூமியில் இருக்க, அது நமக்கு புரியும் இல்லையா. அப்போ தேவன் வானத்தில் இருக்கார்னா அவர் மேலிருந்து எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருடைய பிரசன்னம். அப்போ நம்ம எங்கே நின்னாலும் அதை தேவன் பார்க்குறார். எந்த சந்தர்ப்பத்திலும் துணிகரமாக ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது, மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சொல்லிருக்கூடாது. ஒருவேளை அப்படி துணிகரம் பண்ணிட்டோம்னா பாருங்க, அது அப்போ அதை என்ன ஆகிடும், அதுக்குரிய தண்டனை நமக்கு தேவன் அது வந்துடுமா. தேவன் சொல்கிறதில்ல, அது நியாயப்பிரமாணத்தில் ஏற்கனவே இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த துணிகரம் யாருக்கு வரும் என்று சொல்லி கவனிச்சுன்னா, சங்கீதம் 50:16 பாருங்கள், தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. ஆக்சுவலாக துன்மார்க்கன்கிட்ட தேவன் அந்த வாய்ப்பு கொடுப்பார்னா கொடுக்கறதில்ல. ஆனால் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்கள் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் ஏற்கனவே சன்மார்க்கனாக இருந்திருப்பான், அவன் பின்னாடி என்ன ஆயிருப்பான், துன்மார்க்கமாக கூட போயிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத நடவடிக்கைக்குள்ள போயிருப்பான். அவர் என்னங்கிறது பார்க்கும்போது, சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய், எவ்வளோ துணிகரம் பாரு. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கண்களுக்கு முன்னாடி இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது இல்லையா. நம்ம படிக்கிற முடியும், என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபம். அப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும் தேவனுடைய வசனம். இப்போ தேவனுடைய வசனங்கள் எல்லாம் பின்னாடி தூக்கி போட்டால் அது யாரை தூக்கி போடுற மாதிரின்னா, தேவனையே பின்னாடி தூக்கி போடுற மாதிரி. துணிகரமான பாவம் புரிதல்னா, நீ எரிந்து போடுகிறாய், திருடனை பார்க்கும்போது நீ அவனோட ஒத்து போகிற, விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு, உலக பிரகாரமாக விஷயம் சொல்கிறார். அப்புறம் நீ வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு நீ வந்து என்ன பண்ணுற, அவதூறு உண்டு பண்ணுகிறாய். என்ன சொல்கிறாய் பாருங்க, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் மௌனமாக இருப்பேன் நினச்சிட்டுக்கிறியா, ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இப்போ சொல்லி முடிக்கும்போது எப்படி சொல்கிறாருன்னா, தேவனை மறக்கிறவர்களே. இதை சிந்தித்து கொள்ளுங்கள், தேவனை மறந்தாங்கன்னு இதெல்லாம் பண்ணுவாங்களாம், அந்த துணிகரம் வந்துடும். இல்லாவிட்டால் பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களை பீரிடு வேண்டார், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. அன்புக்குரிய சகோதர சோழி, அப்போது இந்த துணிகரம் இதெல்லாம் தான் துணிகரம், இதெல்லாம் மலையை தொடர விஷயம். அது மட்டுமில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்க, 1 Cor 4:5 இது ஒரு துணிகரமா, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதையும் கொற்றி கொடுத்து தீர்ப்பு சொல்லாதீங்க, இருளில் இருக்கிற மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளெல்லாம் அவர் வெளிப்படுத்துவார், அப்போ அவனவனுக்குரிய புகழ்ச்சி என்னாகும் உண்டா இருக்கும். ஒன்று, ரெண்டாவது இன்னொரு துணிகரம் இருக்குதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும். எப்படி, உதாரணம் பாருங்கள், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் வச்சுருக்கேங்கிறார். அப்போ படிச்சிருக்க முடியாது, பவுல் நட்டார் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். அதனால் நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் இருமாப்படைச்சிடாதீங்க, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நினச்சிடாதீங்க, அது எல்லாமே துணிகரத்தில் வந்துடும், அதெல்லாம் மலையை தொடருது. இதை வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து மன்னிக்கிறதில்லை, அதை தொடர்ந்து செய்யும்போது பீரிடுவாங்கிறார் பாருங்கள்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டு மலைக்கு பக்கத்திலே வரக்கூடாது, மலையை தொற்றக்கூடாது. இந்த ஒரு தாழ்மைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வந்துடணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அதிசயங்கள் அந்த ஒரு அடையாளங்களெல்லாம் நடந்து முடியிறபோது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் சொன்னார் பாருங்க. இப்போ புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அந்த நிழல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் ஆரம்பம், இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு போயிட்டுருக்கு. இடி மின்னல் கார்மேகம் புகைக்காடு எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமில் முடியும் போது மோசே பாருங்கள் மலையில் இருக்கார். கவனிக்கலாமா? இப்போ என்ன சொல்கிறார், நீ இறங்கி போய் ஆரோனை கூட்டிகிட்டு வா மேலே. ஏதாவது புரியுதுங்களா? அப்போது பிதாவாகிய தேவன் வந்து திருச்சபையின் பிள்ளைகளுக்காக காத்துட்ருக்கார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். இப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவோடு எங்கே இருக்காங்கன்னு ஒன்று தசனிக்கிற 4:16-17 வசனம் சொல்லுதுன்னா ஆகாயத்தில் இருக்காங்க, இன்னும் பரலோகத்துக்கு போகல. புரியுதுங்களா? அப்போ என்றைக்கு பரலோகத்துக்கு போவாங்கன்னா இந்த மகா உபத்திரவ காலம் முடியும் போது. ஒட்டுமொத்த திருச்சபை ஏற்கனவே அது முடிஞ்சிருக்கும். அப்போ இதை முடியும் போது தான் ஒட்டுமொத்த திருச்சபையை தேவன் மோசே மேலே கூட்டிகிட்டு போவார். அதான் நீ போய் ஆரோனும் ஆரோனை கூட்டிகிட்டு வா மேலே. இப்போ நம்ம படிச்சிருக்க முடியும், ஆரோனை போல அழைக்கப்பட்டாருடைய. அப்போ உண்மையான தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கிறிஸ்துவோடு இருப்பாங்க இல்லைங்களா? கிறிஸ்துவோடு இருப்பாங்க, ஆனாலும் அவர்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எப்போ வரும்னா இவைகளெல்லாம் முடியும் போது தேவனிடத்தில் அவர் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 102:15, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். அப்போ சியோனை என்ன பண்ணிட்டுருக்கார்? இப்போ கட்டிகிட்ருக்கார். சியோன் மலை படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ கட்டிகிட்ருக்கார். கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தம்முடைய மகிமையில் வெளிப்படக்கூடிய ராஜ்யம். ஸோ அந்த வெளிப்படையான ராஜ்யம் வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் ஒரு பெரிய அடையாளங்கள் நியாய தீர்ப்புகள் நடந்துட்டுருக்கு. இதில் நாம் தப்பிக்கணும்னா இப்போது நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மகா பெரிய ஒரு கடமை. ஸோ அந்த கடமையை நம்ம நிறைவேற்றி பரிசுத்தமாகும்போது கிறிஸ்துவோட நாமும் ஆரோனை போல, மோசே கூட ஆரோன் போன மாதிரி நாமும் கிறிஸ்துவோட போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் கொடுப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.